கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. டெலிவிகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் ஜி தமிழ் சரிகமாப்பாவோட டைட்டில் வினர் புருஷோத்தம் அண்ணா இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். நான் டைட்டில் வின்னரா வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தருணம்? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சார். எல்லாமே நான் எங்க இருந்தவன் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான், சிதறி கிடந்த எண்ணெய் சிற்பமாக்கினால் ஜி தமிழ் என்னும் அன்னைன்னு சொல்லிட்டு இந்த கவிதை யோசிச்சு வச்சிருந்தேன். அது நான் அங்க சொல்லலான்ட்டு பார்த்தேன். நான் என்னன்னா, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். ஸோ நம்ம பாடிட்டோம், நம்ம போயிடலாம், ஆனா மக்கள்லாம் இவ்வளோ ஓட் போட்டு என்ன ஜெயிக்க வைப்பாங்கன்னு எப்ப தெரியாது. அப்படியே மொத்தமா பிளாஃப் ஆயிடுச்சு. அதனால இந்த கவிதையை நான் அந்த இடத்துல சொல்லலை. ஸோ இப்ப நான் சொல்லிக்கிறேன், சிதறி கிடந்த எண்ணெய் சிற்பமாக்கினால் ஜி தமிழ் என்னும் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை யோசிச்சு வச்சிருந்தேன் ரொம்ப நாளா. இதை நான் இங்க சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். சூப்பர் சூப்பர். இந்த கவிதையை தாண்டி வந்து நம்ம கண்டெஸ்டன்ஸ்க்கு எல்லாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு சாங் ஒன்று நீங்கள் டெடிகேட் பண்ணிடுறீங்களே ஸ்டார்டிங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதோ ஒன்று. இறைவனிடம் வரங்கள் கேட்டே ஸ்வரங்களை அவனே கொடுத்தான், மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ, பூமியில் யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு வேற என்ன வேண்டும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும், கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். அருமை 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 புருஷோத்தமா, ரொம்ப சூப்பர். அண்ட் ஆல்சோ நீங்களுமே இன்னைக்கு ரொம்ப அழகா ஒரு சூப்பரா ஒரு பிளேசர்ல வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா இந்த சிங்கிங்காக, நீங்க எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சார். நிறைய இடத்துல நான் மேடை ஏற போனாலே இவனா அப்படின்ற ஒரு தாட் வரும் எல்லாருக்கும், கச்சேரிஸ்லயும் சரி இல்லை எதனா காம்படிஷன்லயும் சரி. இந்த இவனான்ற தாட்டை முறியடிச்சு இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் சார். அந்த இவனா, ஐயோ இவனா, இவன் இப்படி பாடுவானா அப்படின்னு அரசல் புரசல் நிறைய பேசுவாங்க மக்கள்லாம். அப்படி என்னை வந்து இது பண்ண மக்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு டைமும் தோண்டு போவேன், அப்போ வந்து நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கே உன் மேலே கான்ஃபிடென்ட் இல்லைனா எப்படி நல்லா வரும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாக்கா முத கொண்டு என்னை தோலை தட்டி கொடுப்பாங்க. அது மாதிரி அதனால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் கண்டிப்பா. ஏன்னா அர்ச்சனாக்கான்னு சொல்லும் போது அடுத்த கேள்வி நான் வச்சிருந்தேன், உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஜி குடும்பத்துல வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க, உங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், ஜட்ஜஸ் ஆகட்டும், ஆங்கர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து அந்த இதுல ரொம்ப ஃபேவரட் யாரா இருந்தாங்க அந்த டைம்ல, ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தது யாரு? ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது அக்கா, அக்கா தான். ஏன்னா ஒரு டைமே ஒரு ஆங்கர்ன்றதை தாண்டி அன்பு அவங்கள்ட்ட நிறைய இருந்தது. ஏதோ நம்ம கூட பிறந்த அக்கா மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எங்களுக்கு நாங்கள் நாலு பேர் தான் பசங்க, எங்களுக்கு பொண்ணு இல்லை. கூட பிறந்த அக்கா மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப இந்த இது முடியும் போது ரொம்ப அழுகையா வருத்தப்பட்டு அவங்கள்ட்ட போனால் அந்த அழுகன்றது வரமாட்டது, அவங்கள்ட்ட போனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வருது. நீங்க நிறைய மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்களே, பாட்டு தாண்டி மிமிக்ரி, என்னென்ன வாய்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க? பிடிவி கணேஷ் வாய்ஸ், சூப்பரா. வேற அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ், கோட்டா ஸ்ரீனிவாசராவ் வாய்ஸ். சூப்பர். இப்போ வந்து என்னன்னா, ஒரு நீங்க வந்து டைட்டில் வின்னர் ஆயிட்டீங்க, ஆமா, அதை வந்து அந்தந்த ஆர்டிஸ்ட் உங்களை பாராட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கண்டிப்பா. முதல்ல நான் பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ் பேசுறேன். சொல்லோ டே புருஷோத்தமா, வாடா நீ, வாடா நீ, நீ டைட்டில் வின்னர் ஆகடா, நீ நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க, நீ நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்க, நீ நீ தெரியும் உன்ன பத்தி எனக்கே, அதனாலதான் நான் விட்டுட்டு நிம்மதியா இருந்துட்டேன், வாடா நான் ட்ரெயின் பண்றேன் உன்ன மேம்பேல வளர்றதுக்கு, வாடா டே, வாடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது அடுத்தது, டேய் புருஷோத்தமா இங்க என்ன சொல்லுது, கணேஷ் கணேசன் சொல்லுதா, நல்லா ட்ரெயின் பண்ணி டைட்டில் வின்னர் ஆயிட்ட, ரொம்ப சந்தோஷம்டா. இப்ப கொஞ்சம் த்ரோட்டு கொஞ்சம் இதா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அருமையா இருந்தது. அடுத்த வயசு அவரே கோட்டா ஸ்ரீனிவாசன். கோட்டா ஸ்ரீனிவாசன்,
புருஷோத்தமா, இன்னைக்கு நீ டைட்டில் வின்னர் ஆயிருக்கிறன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம். அது தெரியாம என்னைய அடிக்கிறியா? அருமை அருமை அருமை. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த மிமிக்ரி ஆர்வம்? ஏன்னா சிங்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால மிமிக்ரி எப்படி உங்களுக்கு இந்த மிமிக்ரி மேல? யூஷுவலா நான் வந்து ரிதம் பிளேயர் தான் சார். நான் சிங்கிங் பாடுவேன் பட் ஓகே, இருந்தாலும் நான் ரிதம்ல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். அதுதான் மிமிக்ரி வந்து அப்படியே கேட்க கேட்க அப்படியே அந்த டைம்ல அட்டன் டைம்ல பண்ணுவேன். காலேஜ் படிக்கும் போது வந்து மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வானிலை ஆய்வு ரமணன் சார் மாதிரி. ரமணன் சார் மாதிரி வச்சுக்கீங்களா? இங்கே பேசுங்க. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்தில் காணப்படும். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இடியுடக்கூடிய மழை எதிர்பார்க்கப்படும். சென்னையை பொறுத்தவரை 24 மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும். அது மாதிரி. சூப்பர் 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 சூப்பர். பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து மிமிக்ரி பண்ணுறீங்க, எல்லா டேலண்ட்ஸும் இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு ஒரு ஆடிஷனுக்கு அதுக்குள்ளே போகும்போது வந்து நிறைய அவமானங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது நிறைய உங்களுக்கே வந்து நம்ம இதுக்குள்ளே போகணுமா, நமக்கு இந்த சிங்கிங் விட்டு வேறு ஏதாவது பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் தோணியிருக்கு உங்களுக்கு? நம்ம இதுக்காக தானே வந்திருக்கோம். அப்படி அந்த தாட்டும் அப்படி வந்ததில்லை சார். நான் இதுக்கு இதுக்காக வந்திருக்கோம். எதுக்காக இதெல்லாம் இது பண்ணுறோம்னா, எங்கள் அம்மா அவங்க ஒரு ஆளுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதன் மூலிமா எனக்கு லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நல்லபடியாக அவங்கள வாழ வைக்கணும் இதுக்கப்புறம். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ஆள் தான் குடும்பத்துக்காக இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு காலில் பிரச்சனை, அவங்களுக்குமே அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். அதையும் தாண்டி மியூசிக்கை ரொம்ப நான் ரசிப்பேன் சார். ஒரு புது பொருள் கிடைச்சாலுமே அதில் நிறைய சவுண்டு வர வைப்பேன். அதை வந்து இந்த பல இடத்துல வந்து உபாசனை செய்கிறாங்க. சவுண்டு தானே நம்மளும் வரும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அப்படி பண்ண முடியாது. நான் நிறைய பொருட்களை சவுண்டு பிஸ்கட் பேப்பரில் பிபி மாதிரி செஞ்சு ஊதுவேன், அது மாதிரி சவுண்டு வரும். அப்புறம் நிறைய சவுண்டு உருவாக்கும் சார். உங்களுக்கு வந்து சிங்கிங் மேலே ஆர்வம் வந்தது எந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு ஆர்வம்? நான் வந்து சின்ன வயசுல எங்கள் திருவிழா அப்போ கச்சேரியில் பாட வச்சாங்க ஆடுங்கடா, அதுதான் என்னோட முதல் ஸ்டேஜ். தளபதியோட சாங். ஆமா, இங்க ரெண்டு வரி பாடுங்க. பச்சை புள்ள பிஞ்சு வரல் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை செஞ்சா முந்தானையில் தூளி கட்டோ தாய்மானே நீ கொஞ்சம் தள்ளி வச்சா ஆத்தா ஒன்ன மன்னிப்பாளா தாய்ப்பால் உனக்கு கொக்க கொல்லா தாயும் சேயும் ரெண்டு கண்ணு கால தொட்டு பூஜை பண்ணு நான் ரொம்ப கிறுக்கு என்னோட பரப்பு நடமாறும் நெடுப்பு அடி உதவி கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்பு ஒடிச்சு வச்சு அடிப்பில்லாம எறிய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். அது மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? நமக்கு எப்பயுமே தலைதான். எந்த மாதிரி பாடல்கள் அதிகமாக நீங்கள் விரும்பி கேட்பீங்க? அதாவது இப்போ ஒரு ஒரு இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எல்லா சாங்ஸும் வரும், ஆனால் இந்த டூயட் மட்டும் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் ஆமாம் சார், நான் வாழ்க்கையிலே டூயட் வரக்கூடாது நினைக்கிறேன். வாழ்க்கையில் வாழ்க்கையிலேயும் இங்கே டூயட் தான் உங்களுக்கு, நீங்கள் கவலையப்படாதீங்க சரிங்களா. அதனால் எந்த மாதிரி சாங் நீங்கள் அதிகம் விரும்பி கேட்பீங்க? எந்த மாதிரி சாங்னா நம்ம செஞ்ஞானி சாங், அப்புறம் எம்எஸ்பி சாங்ஸ். சூப்பரா. இவங்கள்த தவிர அப்புறம் அப்படி போனால் வித்யாசாகர் சாங், அப்புறம் அது மாதிரி கேட்பேன். பட் இவங்க இப்போ இப்போ நான் ரீசெண்டாக வர முடியல, என்னால் இந்த இந்த புதிய காலத்துக்குள்ள என்னால் வர முடியல. இப்போ எல்லாமே என்னோடய ஃபேவரட் இசைஞானி எம்எஸ்பி இவங்களுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்குறேன். ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணும்னு வந்து உங்களை தாண்டி உங்களோட நண்பர்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. தெரியாது. ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புருஷோத்தமனுக்கும் ஒரு டைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதா சொல்லுங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நான் எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க எப்படி நினச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இத்தனை நாள் பழகினது ஓகே, எல்லாருமே அவங்கவுங்களுக்காக இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா, பட் எனக்காக இத்தனை பேர் கண்டஸ்டன்ட்ஸ் இவங்களும் என்னோட
என்னோட வெற்றியை நான் உங்களுக்கு என்னோட வெற்றியை பகிர்ந்துக்கிறேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு நீங்கள் ஒரு இப்போ சிங்கர் ஆகிட்டீங்க இல்லையா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இமான் சார்லாம் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக வந்து என்னோட இதில் உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஹரிஹரன் சார் வந்து உங்களை ப்ரொஃபஷனல் சிங்கிங், ஆமாம், எல்லா லெஜண்ட்ஸுமே வந்து உங்களை வாழ்த்துனாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்படி இருந்தது, மனநிலை எப்படி இருந்தது? இது நானாக இப்படி பாடுறேன் அப்படின்ற ஒரு மாதிரி மனநிலை இருந்தது சார். ஏன்னா எத்தனையோ மேலதான் திரும்பி எத்தனையோ இடத்துல பாடியும் இந்த மாதிரி ஒரு வாங்கும்போது பிளஸ்ஸிங்ஸ் வாங்கும்போது நமக்கு இன்னும் அப்போ ஓகே, நான் தான் இனிமேல் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வரும்ல, இனிமே இப்படி தைரியமா பாடலாம் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் வந்தது, வேற எதுவும் இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, டைட்டில் வின்னர் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுங்க. எதிர்பார்த்தீங்களா அந்த டைட்டில் நமக்கு வருமா, இல்லை நம்ம தான் டைட்டில் வின்னராக வருவோமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா? நான் டைட்டில் வின்னராக வரும்னு எதிர்பார்க்கல. நான் வந்து எதிர்பார்த்தது நம்ம பசங்களுக்குள்ள யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்தேன். டைட்டில் வின்னர் ஆனால் நீங்கள் நீங்கள் மூணாவது ப்ரைஸு ரெண்டாவது ப்ரைஸ் அப்படியே வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஐயா ஆமாம், இல்லை நான் உண்மை நிஜமாக எதிர்பார்க்கல சார். நான் ஏதோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு பாடினேன், பட் இல்லைன்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நான் பாடியிருக்கேன். இப்படி மக்கள் இவ்வளோ ஓட் போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் தான் நான் மேலும் இது ஒரு ஒரு படியாக எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜட்ஜஸ் நம்ம சரிகமாப்பாவில் யார் வந்து ரொம்ப ஃபேவரட், இந்த ஜட்ஜஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க ஏன்னே தெரில அப்படின்னு யார் சொல்லுவீங்க? ஸ்ரீனி சார், அவர் பிடிக்கும், அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே அவரை நான் கடலூரில் சிகே இன்ஜினியரிங் காலேஜ் வந்தார், அப்பயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவனை வாங்கிட்டு சார் நான் எப்போ டிவியில் போவேன், காலம் வரும் புருஷோத்தமா அப்படின்னாரு. காலம் வந்துடுச்சு, காலம் வந்துடுச்சு. இந்த தருணத்தில் சாருக்கு என்ன நீங்கள் சொல்ல ஆசைப்பட்றீங்க? ஏன்னா அவர் அங்கே இன்ஜினியரிங் காலேஜில் உங்களை ஒரு வார்த்தை சொன்னார், நீ கண்டிப்பாக காலம் வரும் வெயிட் பண்ண புருஷோத்தமன் அப்படின்னு. ஆமாம், நான் சாருக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் இல்லாமல் சார் நீங்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் இதுதானே வேற எதாவது. உங்களோட நெருங்கிய நண்பர்கள், அதாவது வந்து காலேஜில் வந்து நிறைய பேர் உங்கள் கூட படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து இந்த நீங்கள் இப்போ இந்த ஷோவில் உள்ளே வந்த உடனே இந்த ஒரு லாஸ்ட் ஃபைனல் வரை வரும்போது என்னெல்லாம் சொன்னாங்க உங்களை கூப்பிட்டு, அதை கால் பண்ணி பேசினாங்களா? என்னோட நெருங்கிய நண்பர்கள்னு அப்படி யாரும், கோபி அண்ணன் தான் சார் என்னோட அண்ணன். இப்போ சொன்ன இல்லைங்களா அர்ச்சனாக்கா மாதிரி, அவரு அவர் அண்ணன், அவருக்கு 28 வயசு தான் ஆகுது. அவர் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறது தான், எங்கே போனாலும் எப்படி போனாலும் பழைசை மட்டும் மறக்கக்கூடாது, நல்லபடியாக வின் பண்ணிட்டு வா, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணு, உன்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை கொடு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அவர் தான் எனக்கு தைரியம் கொடுத்து பூஸ்ட் பண்ணி விடுறாள். இதை மென்ஷன் பண்ணுங்கள் சார், ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இல்லை. நாங்கள் காலேஜில் எங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு காலேஜே மொத்தமும் போகாமல் போடுவோம். அண்ணாமலை, நான் அண்ணாமலையில் தான் படிக்கிறேன், அண்ணாமலையில் நாங்கள் ரெண்டு பேருமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் மொத்தம். எல்லோரும் ஒரு பார்த்துட்டு இன்னும் இப்படி வெறுத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புறம போடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருப்போம். இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம், ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அந்த ஒரு இதே சொல்லலாம்னு நினைக்கிறேன். சூப்பர் சார், சூப்பர். இது தாண்டி புருஷோத்தமன் உங்களுக்கு அது ஒரு லைஃப் டைம்ல இவங்களோட மியூசிக்ல நான் வந்து ஒரு பாட்டு எப்படியாவது பாடி ஆகணும் அப்படின்னு யாரோட மியூசிக்ல நீங்கள் பாடணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ இமான் சார் தான் சார், இமான் சார் மியூசிக்ல பாடிட்டாலே போதும். போதும் இல்லையா? ஆமாம். அப்புறம் வந்து மெயின் என்னென்னா, நான் நீங்கள் நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்கிறீங்க, ரஹ்மான் சாரோட ட்ரூப்பில் நான் ரிதம் பிளேயராக இல்லை சேரணும், அதான் என்னோடய பெரிய ஆசை. என்னோடய ஒரு டைம் அவர்கிட்ட போயிட்டு சார் என்னோடய க்ரியேட்டிவிட்டி பாருங்கள் சார், நான் எப்படி வாசிக்கிறேன், எப்படி பொருட்களில் சவுண்டு உருவாக்குறேன்னு அவர்கிட்ட ஒரு டைம் நான் வாசித்தனாலே எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் ஆசைப்படுறது இந்த வீடியோ மூலிமா ரகுமான் சார் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாரு, ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை தாண்டி உங்களோட அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள், உங்களோட பிரதரை பற்றி சொல்லுங்கள், அவங்க எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த ஷோக்கு உள்ளே வந்து நீங்கள் டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஊக்கம் கொடுத்தாங்க அவங்க? இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க, மியூசிக்லாம் நம்ம கை கொடுக்காதரா, இது வந்து சும்மா அப்படின்னு எல்லாம் எங்கள் அப்பாலாம் சொல்லிட்டு இருந்தாரு. விஷயம் தெரிஞ்சு அப்புறம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், நீ உள்ளே போயிட்ட, ஜெயிக்கிறதோ தோக்குறதோ பரவாயில்ல. அப்புறமா அவர் கஷ்டப்பட்டார் இல்லை சார், அதனால அவர் உணர்ந்துட்டார், இனிமேல் நம்ம யார் பேச்சும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம 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 முயற்சி எடுத்தால் நம்ம எங்க நமக்கு நமக்கானது கிடைச்சிரும் அப்படின்ட்டு ஒரு இதில் அப்புறம் சொன்னார் எனக்கு, இதுமாரி தைரியமாக இரு, எதுவுமே பயப்படாத, இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம்,
தோல்வியோ வெற்றியோ எதாக இருந்தாலும் இறைவன் கையில் போட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. அப்பா அம்மா என் தம்பிங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். அம்மா அம்மா ரொம்ப பிடிக்கும் இல்லையா உங்களுக்கு? அம்மானாலே ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து ஒரு சாங் நீங்கள் ஸ்பெஷலாக வச்சுருப்பீங்க இல்லையா? அம்மாவுக்கு இந்த சாங் வந்து நான் பாடி காட்டணும், கண்டிப்பாக டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் வச்சுருப்பீங்க, டைட்டில் வின்னர் ஆனதுக்கு இல்லை ஏதோ ஒரு ஃபேவரட் சாங் இருக்கும், அந்த சாங் ஒரு டூ லைன்ஸ் எங்களுக்காக பாட முடியும் அம்மாக்காக? நான் ஓன் சாங் ஒன்று எழுதி வச்சுருக்கேன் சார், பாடுங்க. அது எதுலையுமே எடுத்துக்கல, நாங்கள் எடுத்துக்கிறோம், பாடுங்க. அம்மா அம்மா என் தெய்வோ நீதாம்மா, அம்மா அம்மா என் உலகோ நீதாம்மா, என் கோவிலும் நீதானம்மா, அதில் சாமியும் நீதானம்மா, எல்லாமே நீதானம்மா, எனக்கு எல்லாமே நீதானம்மா. இந்த சாங்க இந்த பாட்டு இந்த சாங் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது எழுதுனது, நானே டியூன் போட்டு நானே லிரிக்ஸ் எல்லாமே நான் பண்ணேன். இந்த திறமை இருக்கு, இப்போ அதை மடக்கி போட்டேன் நானே. ஏன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தோல்வி எதை கற்றுக் கொடுத்துருக்கு, வெற்றி எந்த மாதிரி பாதையை காமிச்சிருக்கு? தோல்வி மன தைரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கு சார். எந்த மாதிரி? எந்த மாதிரின்னா எதையும் கண்டு பயப்படாத, வர்றது வரட்டும் போகிறது போகட்டும் போகட்டும், அது மாதிரி ஒரு மனதைரியத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் எதையும் கண்டு பயப்ப, இப்போ கூட சார் நான் இந்த சீசன் கூட சரி பாடிட்டோம் ஏப்பா நிம்மதியா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தன தவிர, இந்த டைட்டிலு அது மாதிரிலாம் நான் இன்னுமே எதிர்பார்க்கல. அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது சரிங்களா? நான் வந்து ரெண்டு பாட்டு பாட சொன்னாங்க, ரெண்டு பாட்டு பாடினேன் அவ்வளோதான். நான் காம்படிஷன் நினச்சிட்டு பாடிருந்தேன்னா சத்தியமாக நான் கண்டிப்பாக போட்டு விட்டுருப்பேன், என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாமே போயிருக்கும். நான் என்னன்னா எப் இங்கே வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை கரெக்டாக மேடையில் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். அதுமாரி தான் சார், அது மாதிரி தான் இந்த தோல்வி இது மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுத்துரு. வெற்றி வந்து எந்த மாதிரி பாதையை வகிச்சதுன்னா, ஐயோ இதை பற்றி நான் சொல்லவே தெரியலைங்களே சார், ஏன்னா தோல்வி நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஸோ வெற்றி இல்லை, இன்னி நமக்கு எல்லாமே வெற்றி தானே, ஏன்னா நீங்கள் டைட்டில் ஆகிட்டீங்க, அடுத்தது நீங்கள் சிங்கர், இனிமே நமக்கு நல்ல காலம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார் இதனால், இந்த வெற்றியால். வெற்றியால ஆமாம், இனிமே எங்கள் அம்மாவை நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கண்டிப்பாக அம்மா இனிமேல் ராணி மாதிரி தான் இருப்பாங்க. இதை தாண்டி ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சில மேடைகள்லையும் ஒரு சில இதுலேயும் சொல்லியிருந்தீங்க, ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ளே வரணும் அப்படின்னா பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, நம்ம திறமையை வந்து புறந்தள்ளுவாங்க. கண்டிப்பாக நடந்திருக்கு சார். அது அது எந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, ஏன் அது அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ திறமைக்கு அங்கே மரியாதை இல்லை மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான் சார் நடக்குது. இப்போ என்ன மாதிரி எவ்வளோ கலைஞர்கள், ஃப்ளூட்டிஸ்ட்டு வயலினிஸ்ட்டு எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் இன்னும் மென்மேலும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இது நான் எல்லாருக்கும் ஒரு ஒரு எப்படி இது ஆணிப்பூர்வமாக சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். ஏன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய திறமைசாலிகள் இன்றைக்கி எங்கெங்கேயோ கூலி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்டெல்லாம் அவ்வளோ திறமை இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வேற எங்கெங்கேயோ வாசிச்சுட்டு கான்ட்ராக்ட் எடுத்துலாம் வாசிச்சுட்டு அப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் கொண்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் சார். வேற ஏதாவது? சூப்பர் சூப்பர். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்துக்காகவும் நல்ல ஒரு எந்துவா ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டோட நம்ம இந்த ஷோ முடிச்சிடலாம். ஜூன் போனா ஜூலை காற்றே, கண் பார்த்தா காதல் காற்றே, பூ பூத்தா தென் வருமே, பெண் பார்த்தா தீ வருமே, என்னாச்சு தோணலியே, ஏதாச்சு தெரியலியே, நட்பாச்சு லவ் இல்லையே, லவ்வாச்சு நட்பில்லையே, நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு, தோழா முத்த கூத்துக்கள் யாருக்காக, மொத்த பூமியும் கூத்துக்காகத்தான். அடி அன்பே என் அன்பே
சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி புருஷோத்தமன், ரொம்ப அருமையா இவ்வளவு நேரம் எங்க கூட உட்காந்து சூப்பரா ஜாலியா கலகலன்னு பேசுனீங்க, நிறைய பாடல்கள் எல்லாம் பாடுனீங்க. மீண்டும் வந்து வாழ்த்துக்கள். இன்னும் வந்து லைஃப்ல நிறைய இடங்களுக்கு நீங்க போகணும், நிறைய அவார்ட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், விகடன் சேனல் வந்து இப்போ முத முதல்ல நான் எடுக்கிறேன், அது மாதிரிதான் பிஹைண்ட் வுட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வந்து என்ன இன்டர்வியூ எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. கண்டிப்பா எல்லாருமே வந்து வந்துட்டு தான் இருக்காங்க. சந்தோஷம். நான் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் புருஷோத்தமன். கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய இடங்கள் வந்து நீங்க போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட விகடன் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சரி, தேங்க்யூ சார். நன்றி, தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.